இன்று உலகம் முழுதும் உள்ள தொழிலாளர்கள் சந்தித்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையைத்தான் நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். காரணம், தொழிலாளர்கள் மீது மிக கடுமையானதொரு தாக்குதல் உலகளாவிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக உருவாகி இருக்கக்கூடிய நெருக்கடியினுடைய அனைத்து விளைவுகளையும் தொழிலாளர்கள் தலையில் சுமத்தி, அதிலிருந்து முதலாளி வர்க்கம் இந்த சமூக அமைப்பு தன்னை தற்காத்து கொள்ளுவதற்கு பாதுகாத்து கொள்ளுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதி தான் மூலதனம் எங்கு வேண்டுமானாலும் பாயலாம் என்பதும், அது தங்குதடையற்ற முறையில் நடைபெற வேண்டும் என்பதும், அதற்காக எல்லா விதமான உலக அமைப்புகளும் ஐநா சபை உட்பட வெறும் உலக வங்கியும் ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷனும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் அதுபோன்று இருக்கக்கூடிய அமைப்புகளும் மட்டுமல்ல, எல்லோருமே தங்குதடையற்ற மூலதன பாய்ச்சல் என்பதை வலியுறுத்துகிற போதும், தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய பகுதியிலிருந்து வேலை தேடி கூட வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாது, சுதந்திர சந்தை என்பது சுதந்திர வர்த்தகம் என்பது உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கும் மூலதனத்திற்கும் மட்டும்தான் பொருந்துமே தவிர தொழிலாளர்களுக்கு அல்ல என்று மிக கராராக வலியுறுத்தப்படுகிறது. இது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைமை உருவாகி வருகிறது என்பதுதான் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் காட்டுகிறது. இந்த சூழலில் உலகம் முழுதும் உள்ள தொழிலாளர்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை, இந்தியாவில் இன்றைக்கு அமெரிக்காவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று கேட்டால் H1B விசா என்று மட்டும் சொல்லக்கூடிய பிரச்சனையோ, அல்லது ஆஸ்திரேலியாவில் ஹை கமிஷனர் இங்கு சொல்லுவது போல் அது இந்தியாவை பாதிக்காது ஆனால் நாங்கள் ஆஸ்திரேலியர்களுக்கு முதலிடம் என்று சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த நிலையில் உலகம் முழுதும் உள்ள தொழிலாளர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக மட்டுமல்ல இதற்கு ஆதாரமாக உள்ள கொள்கைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று உலகளாவிய முறையிலும் குரல் எழுப்புகிற அமைப்புகள் இருக்கின்றன என்பதுதான் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம். வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், உலக தொழிற்சங்க சம்மேளனம், கடந்த 72 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சமூக மாற்றத்திற்காக தொழிலாளர்களை திரட்டுகிற, தொழிலாளர்கள் போராட வேண்டும் என்று வலியுறுத்துகிற, அல்லது ஒரே வார்த்தையில் சொன்னால் வர்க்க சார்புடைய, ஒரு கிளாஸ் ஓரியன்டட் என்று சொல்லுகிற, ஒரு வர்க்க சார்பை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு தொழிற்சங்க அமைப்பு. அது இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறது? இந்த நெருக்கடி என்பது முதலாளித்துவம், முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி. இது முதலாளித்துவ நெருக்கடியினுடைய சுமையை மற்றவர்கள் மீது திணிப்பது. ஆகவே இந்த சுமையை எதிர்த்து போராடுகிற போது, தாக்குதலை எதிர்த்து போராடுகிற போது, வேலை வாய்ப்புகள் கோரி போராடுகிற போது, அந்த போராட்டம் முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிரான போராட்டமாகவும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்வது இன்றைய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையைத்தான் உங்களுடைய கேள்வியினுடைய முதற் பகுதி. ஒரு வலதுசாரி தன்மை என்பது, ஒரு வலதுசாரி தாய் சாய்வு என்பது ஏற்படுகிறது. இது ஏற்படுகிறது என்பது உண்மை, அது மறுப்பதற்கில்லை. ஆனால் அப்படி ஏற்படுகிற போது முதல்லயே சொல்ல வேண்டியது, இது ஏற்படுகிற போதே இதற்கு எதிராக உள்ள எதிர்சக்தியும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எது வலுப்பெற்றிருக்கிறது? பேலன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அது எந்த பக்கம் என்றால் அது அந்த வலதுசாரி தன்மை சற்று. இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால், ஒரு இடதுசாரி என்ற வார்த்தையிலிருந்து மட்டும் இடதுசாரி ஆவதில்லை. இடதுசாரி கருத்துக்கள் என்பது சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களாக முன்வைக்கப்படுகிற போதுதான் இன்றைய சமூகத்தோடு முற்றிலுமாக சமரசம் செய்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நல்ல முறையில் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிற நிலை என்பது ஐரோப்பாவிலும் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளிலும் பல நாடுகளில் இருந்ததனுடைய விளைவு. சாதாரண மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை போய் வருவார். இது அமெரிக்காவிலேயே தெளிவாக நான் பார்த்த விஷயம். நான் ரொம்ப விரிவாக போக விரும்பலைன்னாலும், அமெரிக்காவில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் 100 நாட்கள் ஆகிவிட்டது, 4வது மாதம். ட்ரம்ப்பினுடைய வெற்றியினுடைய அடிப்படையான அம்சமே அங்கிருக்கக்கூடிய வெள்ளையர்களான தொழிலாளர்கள் பெரும்பகுதியினர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வாக்களித்தார்கள் என்று அமெரிக்காவினுடைய தேர்தலை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள். அல்லது சாதாரண மக்களிலேயே ஒரு பகுதியினர் வாக்களித்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் இது ஒன்றும் நமக்கு புதிரான விஷயமாக தெரியாது. அமெரிக்காவில் இது நடந்தது என்பது மிகுந்த ஒரு கவலையை உருவாக்கியிருக்கிறது.
ஜனநாயக கட்சியினுடைய சோகால்டு ஜனநாயக கட்சியின் கிளின்டனும் மற்றவர்களும் உருவாக்கிய அந்த அரசாங்கத்தினுடைய அல்லது ஒபாமாவினுடைய கடைசி ஆட்சியாளர் ஆட்சி காலம் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பது. இது மேம்போக்கான சில காரியங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களுக்கானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பிடிமானமெல்லாம் தொழிலாளர்களிடம்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பாதகமான கொள்கைகள் அமுலாக்கியதனுடைய விளைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு. இந்த நம்பிக்கை இழப்பு தான் பிரான்சில் சமீபத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலுடைய முதல்கட்ட தேர்தலில் அங்கு எல்லோரும் இடதுசாரிகள் என்று ரெஃபர் செய்வது குறிப்பிடுவது அது கம்யூனிஸ்டுகளையோ ஒரு வலுவான இயக்கம் அல்ல அங்கே, ஆனால் மற்றவர்களையும் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட் பார்ட்டி அது இருக்கிற ஐந்து வேட்பாளர்களே ஐந்தாவது இடத்திற்கு வந்து நின்றது என்பதை நம்ம பார்த்தோம். ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்தவர்கள் ஆகவே அந்த இருகட்சி அமைப்பு முறை என்பதில் ஒருபுறம் இடதுசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு இடதுசாரி கருத்துக்களுக்கு வேட்டு வைப்பவர்களும் மறுபுறத்தில் வலதுசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாறுகள் இடதுசாரிகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், நாங்கள் தான் மக்களுக்கானவர்கள். நீங்கள் இந்தியாவோட பொருத்தி பார்த்தாலும் காங்கிரஸும் பாஜகவும் என்று வருகிற போது அது இடதுசாரியே அல்ல, பட் நாங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு காங்கிரஸ் கடந்த காலங்களில் முயற்சித்தது, அது இன்றைக்கு பாஜகவுக்கு பயன்பட்டது. அந்த முறையில் ஐரோப்பா முழுதும் அது இன்றைக்கு ஆஸ்திரியாவானாலும் ஜெர்மனியானாலும் பிரான்ஸ் ஆனாலும் அல்லது அமெரிக்க கண்டமானாலும் ஐரோப்பாவினுடைய மற்ற பல நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய செய்திகள் இதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அதுதான் போர்ச்சுகலில் ஸ்பெயினில் ஜெர்மனியில் உட்பட பிரான்சில் உட்பட தொழிலாளர்கள் நடத்துகிற கிளர்ச்சிகளும் போராட்டங்களும். ஜனாதிபதி அமெரிக்காவில் பதவியேற்கிற அதே நாளில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி அல்ல என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் இடதுசாரி கருத்துக்களாக இருக்காது, ஆனால் இன்றைக்கு இந்த கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அந்த தாக்கம் என்பது பல பகுதிகளில் நாம் பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கணும். அதுதான் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அம்சம், அதுதான் உலகத்தில் தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களிலிருந்து இங்கு ஒரு அடிப்படையான கேள்வி வருது. இந்த மாற்றத்திற்காக தொழிலாளர்கள் போராடுகிற போது அந்த மாற்றம் என்பது அடிப்படை மாற்றமாக வர வேண்டுமானால் இரண்டு அம்சங்கள் வேண்டும் என்பதுதான் அடிப்படையான இரண்டு அம்சங்கள். ஒன்று கொள்கை ரீதியான ஒரு தெளிவு, இதற்கு மாற்றான தெளிவான ஒரு வர்க்க அரசியல் வேண்டும். இன்னொரு பக்கம் அந்த வர்க்க அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்குள்ள வர்க்க ஸ்தாபனம் வேண்டும். இந்த அரசியல் கொள்கையும் அதற்கு அதை அமுலாக்குவதற்கு தகுதியுடைய திறமையுடைய தேர்ச்சி கொண்ட ஒரு அமைப்பு உருவாக முடியாது, தேர்ச்சியை பெறுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு அமைப்பும் வேண்டும் என்பது தான். எவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சிகள் வந்தது, ஆக்கிபை வால் ஸ்ட்ரீட் போன்றிருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது யுத்தத்துக்கு எதிரான அமைப்புகள், ஈராக் யுத்தத்துக்கு எதிரான அமைப்புகள். ஒபாமா ஆட்சிக்கு வந்த உடனே சமாதானத்துக்கான நோபல் பரிசை கொடுத்துவிட்டு உலகத்தில் நடத்திய கொடுமைகள் தெரியும். ஆகவே ஏகாதிபத்தியம் அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள முடியாது, அது ஏகாதிபத்தியமாக இருக்கிற வரை. அப்போ அது வீழ்த்தப்படுவதற்குள்ள வர்க்கங்கள் தயாராகி கொண்டு மக்கள் தயாராகி கொண்டு அது வீழ்த்தப்பட வேண்டுமே தவிர அதற்கு மெருகூட்டி கொண்டோ அல்லது பாலிஷ் பண்ணி கொண்டோ காரியங்கள் செய்ய முடியாது. ஆகவே ஒரு மாற்று கொள்கை வேண்டும், அதே போன்று அந்த மாற்றுக் கொள்கைகளை அமலாக்குவதற்கு தயாராக உள்ள திறமை பெற்ற தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனம் வேண்டும் என்பது தான். இன்றைக்கு கூட இந்த மே தினம் இப்போ தென் அமெரிக்காவினுடைய நிகழ்வுகள் உலகத்தை பற்றி சொல்லுகிற போது இருபதாம் நூற்றாண்டினுடைய சோசியலிச பாதையே இது என்று பேசக்கூடிய அளவிற்கு தென் அமெரிக்காவில் பல நாடுகளில் ஏற்பட்ட எழுச்சி, ஏன்னா ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரமான சுரண்டல்களை எதிர்த்து அந்த தன்மையை உணர்ந்து உருவாகிய மிகப்பெரிய மக்கள் எழுச்சிகளிலிருந்து தேர்தலும் அதை ஒட்டிய ஆட்சி மாற்றங்களும் பல இடங்களில் நடந்தது. ஆனால் அந்த அதற்குரிய முறையில் ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்குதலையும் சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்வதற்கான ஸ்தாபனங்களை உருவாக்குவதும் அதேபோன்று அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தேவையான தெளிவான ஒரு கொள்கையும் இதனுடைய பல அம்சங்கள் பல இடத்தில் இருந்தது. நிகராகுவாவில் சாண்டினிஸ்டாக்கள் சில காரியங்களை செய்தார்கள், தேசவுடைமை ஆக்குவது போன்ற காரியங்கள். அதேபோன்று வெனிசுலாவில் சில காரியங்கள் செய்யப்பட்டது, ஈக்வடாரில் சில காரியங்கள் செய்யப்பட்டது, மறுப்பதற்கில்லை.
ஆனால் அதை செய்கிற போதே அதற்குரிய முறையில் மக்களை ஸ்தாபன ரீதியாக தயார்படுத்துவது, இன்னும் சொல்ல போனால் மக்களை தத்துவார்த்த ரீதியாக தயார்படுத்துவது. சோவியத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து உலகத்தில் தொழிலாளர்கள் பெற வேண்டிய பாடம் என்பது, அது புரட்சி நடந்து முடிந்து விட்டால், தென் அமெரிக்காவில் புரட்சி நடக்கலை கியூபாவை தவிர, புரட்சி நடந்து முடிந்து விட்டாலும் கூட எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கியூபா நம்மை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது. இன்று கூட இந்த மே நாளில் 2017 கியூபாவினுடைய மே தினத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ இல்லை, கியூபாவினுடைய தொழிற்சங்கமும் அரசாங்கமும் ஃபிடல் இல்லாத கியூபாவில் மே தினம் கொண்டாடுகிற போது ஃபிடலினுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய முறையில் தொழிலாளி வர்க்கத்திற்கு உணர்வூட்டக்கூடிய முறையில் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய தலைவர்களை முழுதும் இந்த மே நாளில், ஏனென்றால் கியூபாவினுடைய மே தினம் என்பது உண்மையில் இன்னமும் அது பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு வருத்தத்தோடு இருப்பவன் நான். ஏன்னா மே தினத்தன்று நடக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சி கியூபாவினுடைய மே தினம்தான். அந்த மே தினத்தன்றைக்கு உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய நிர்வாக குழு முழுதும் அங்கே இருக்க வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்து இந்த மே தின விழாவில் பங்கேற்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஆகவே அந்த பார்வை அது கியூபாவிலிருந்து ஏன் வருகிறது என்றால், இதற்கு ஒரு ஸ்தாபனம் வேண்டும், தொழிற்சங்க இயக்கம் வேண்டும், மக்கள் அமைப்புகள் வேண்டும், ஒரு கொள்கை தெளிவு வேண்டும், ஒரு அரசியல் ஸ்தாபனம் வேண்டும், அரசியல் ரீதியாக அளவிலாக்க வேண்டும். அந்த முறையில் வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை இப்படித்தான் பார்க்கிறது. சமூக அது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சாய்மானம் என்பது அது ஒன்றும் நீடித்து நிற்கக்கூடியதில்லை. காரணம், அது முதலாளித்துவ அமைப்பிற்குள் இருக்கிறது. இந்த முதலாளித்துவ அமைப்பினுடைய தொடர்ச்சியான நெருக்கடி சுழற்சி என்பது, அது மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்லுவது போல், யார் இந்த சவக்குழியை தோண்ட வேண்டுமோ அவர்கள் அந்த சவக்குழியை தோண்டுவதற்கு தயாராக நிற்கிறவரை அவர்கள் விழவும் எழவும் செய்வார்கள். மறுபக்கத்தில் தொழிலாளி வர்க்கமும் விழவும் எழவும் விழவும் எழவும் செய்வார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மாற்றத்தை, அது உலகம் உதவியதாக இருக்காது, அது நாடுகளில் நடக்கும், நடைபெற்று முடிந்தால் அதை பாதுகாப்பதற்கும் வேண்டும். இதுதான் இன்றைய உலகமும் நம்பிக்கை ஊட்டுகிற உலகமாக இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று மக்களிடம் சொல்லுகிறது. இந்த மே நாளில் நிச்சயமாக சமூக மாற்றத்திற்கான போராட்டம் என்பது இந்த மே தினத்தினுடைய, எல்லா மே தினங்களுடைய, மே தின விழாக்களுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும். அந்த சமூக மாற்றத்திற்கான சுரண்டலுக்கு எதிரான மாற்றம் போராட்டம், அது இந்த மே தினத்திலும், உலகத்தினுடைய சூழல் அவ்வளவு சாதகமாக இல்லை என்கிற போதும் கூட, அக்டோபர் புரட்சியினுடைய 100வது ஆண்டு, அது புதிய உத்வேகமும் புதிய நம்பிக்கையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும், வழங்குகிறது என்று சிபிஐயும் கருதுகிறது. ஏன்னா போராட்டம் என்பது தொழிலாளர்கள் நடத்த வேண்டும். அந்த தொழிலாளி என்பவன், அது உடலமைப்பு தொழிலாளியாக இருந்தாலும் அல்லது மூளை உழைப்பு என்று, அந்த வார்த்தையே அவ்வளோ பொருத்தமானதாக எனக்கு படலை, அது உழைக்கக்கூடிய எல்லோரும், அந்த உழைப்பு வெட்டவெளியிலாக இருந்தாலும், அலுவலகத்திற்குள்ளாக இருந்தாலும், தொழிற்சாலைக்குள்ளாக இருந்தாலும், அது கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்தாலும், எங்கெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உழைப்பவர்கள், அவர்கள் நிரந்தர தொழிலாளியா, தற்கால தொழிலாளியா, ஒப்பந்த தொழிலாளியா, பயிற்சி தொழிலாளியா, இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வேலை தேடிக்கொண்டிருக்கிற தொழிலாளி, வேலையில்லா இளைஞர்கள் என்கிற வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளி உட்பட உள்ள அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களும் ஒன்று திரண்டுதான் இந்த போராட்டத்தை நடத்த முடியும் என்று தொழிற்சங்கம் உணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அந்த உணர்வு ஓரளவு இடதுசாரி தொழிற்சங்க இயக்கத்திற்கு இந்த சமீப காலத்தினுடைய நிகழ்வுகள் சுட்டிக்காட்டி புரிய வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் இப்போ சொன்ன பட்டியலோட 100 பட்டியல் இந்தியாவில் 1 கோடி பேர் அரசாங்கத்தினுடைய சமூக நல திட்டங்களில் பணியாற்றுகிற சேவகர்கள் அல்லது தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதி, 1 கோடி பேர். மத்திய அரசாங்கமும் சில இடங்களில் மாநில அரசாங்கமும் இந்த பணிகளை செய்ய வைக்கிறது. எவ்வளவு கொடுமையானது!
உச்சநீதிமன்றம் கூட பண்டைய காலத்து உச்சநீதிமன்றம், அதாவது அப்போ வர்க்கத்தன்மையாக உச்சநீதிமன்றத்துக்கு இல்லாமல் போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று அரசாங்கம் வலியுறுத்தி சொல்லுகிற காலத்தில் உச்சநீதிமன்றமும் வெல்ஃபேர் ஸ்டேட்டை வலியுறுத்தி கொண்டிருந்தது. நோ மோர் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இல்லை, சேமநல அரசு என்பது இல்லை என்று அரசாங்கம் முடிவெடுத்த பிறகு அதுக்கு ஒருபடி மேலே போய் வர்க்கத்தன்மையோடு உச்ச நீதிமன்றமும் நீதிமன்றங்களும் செயல்படுகிறது. அந்த நீதிமன்றம் கூட அந்த காலத்தில் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க முடியாத ஒரு தொழிலோ நிறுவனமோ செயல்படுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லியது. ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய் இந்த காலத்தில் கொடுத்து கொண்டு 20 வருடம் 25 வருடம் என்று வேலை வாங்குகிறார்கள். அது கல்வித்துறையில், சமூக நலத்துறையில், குழந்தைகள் பாதுகாப்பு துறையில், பெண்கள் நலத்துறையில் என்று எல்லா துறைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு சுரண்டல் அமைப்பு. அப்போ அதனாலே அந்த சுரண்டல் என்பது எந்த வடிவத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, தன்னுடைய உழைப்பு சுரண்டப்படுபது யார், யாருடைய உழைப்பெல்லாம் சுரண்டப்படுகிறதோ அந்த சுரண்டப்படுபவர்கள் எல்லோரும் தொழிலாளர்களே. அந்த உணர்வோடு ஒட்டுமொத்த தொழிலாளர்களை திரட்டினால்தான். இப்போ சென்னை நகரத்தில் நேற்றைக்கு ஒரு தொழிற்சாலை தொழிலாளியோடு பேசிகிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் நானும் வேலை செய்த தொழிற்சாலை, நான் வேலை செய்கிற போது 50 வருடங்களுக்கு முன்னால் அங்கே வந்து அந்த வேலைக்குள்ளே நுழைகிற போது அங்கே 4500 பேர், பிறகு 12000 பேர், அடுத்த வருடம் ஒரு பெரும்பகுதியினர் இந்த ஆண்டு இறுதியில் டிசம்பரில் ஓய்வு பெற்ற பிறகு 1500 பேர் தான் நிரந்தர தொழிலாளர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போதும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கிட்டத்தட்ட 7000 பேர். இது 60 ஆண்டுகளுக்கு மேலாக, 65 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுகிற ஒரு நிறுவனத்தினுடைய நிலை. அப்போ புதிய நிறுவனங்கள் வருகிற போது இந்த சுரண்டலினுடைய ஒட்டுமொத்த தன்மையோடும் அது வருகிறது. ஆகவே ஒரு புறத்தில் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருந்த சட்ட ரீதியான உத்தரவு, ஒரு காலத்திலையும் சட்டத்தில் இருக்குங்கிறதுனால அது அமுலானதில்லை, ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது என்கிற முறையில் தான் அது இருந்தது ஏற்றளவில். ஆனால் ஏற்றளவில் இருப்பதை அமுல்படுத்து என்று போராடுவதற்கு தொழிலாளர்களுக்கு போராட்டத்திற்குள்ள ஒரு கருவியாக அது பயன்பட்டது. அந்த சட்டங்கள் வந்தது கூட போராட்டத்தில் இருந்தது. 1926 தொழிற்சங்க உரிமை சட்டம், தொழிற்சங்க சட்டம் வந்தது என்பது வெள்ளையன் காலத்திலேயே கொண்டு வர வேண்டியிருந்தது என்றால் அது அன்றைக்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட இந்தியாவில் சட்டம் இயற்று என்று போராட வேண்டியது என்பது. அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து அது வருது. இந்தியாவில் போராடியது, நேற்று கூட ஒரு பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன், ஒரு கட்டுரை வந்தது. எப்படி 1908 திலகர் கைது செய்யப்பட்ட போது அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சி என்பது வெள்ளை அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலித்தது. தொழிலாளர்களிடையே ஊடுருவி அவர்களிடமிருந்து விவரங்களை சேகரித்து அவர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அரசாங்கத்திற்கு தெரிவிப்படுவதற்காக ஒரு போலீஸ்காரர் குழுவை உருவாக்கினார்கள். அது மில் போலீஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த மில் போலீஸ் என்பது இன்றைக்கும் வேறு பெயர்களில் செயல்படுகிறது என்கிற ஒரு கட்டுரை வந்தது. ஆகவே இது அரசாங்கம், அது சமதான பேத தண்டம் என்கிற முறையில் அது தடவி கொடுத்தோம், சொல்லிக் கொடுத்தோம், மிரட்டியும் அச்சுறுத்தியும் துப்பாக்கி ஏந்தியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி வந்திருக்கிறது. அதனுடைய பல வடிவம் தான் இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் மாற்றுவது, இருக்கிற சட்டங்களை தொழிலாளர்களுக்கு விரோதமாக மாற்றுவது. மாற்ற வேண்டும் என்பது எங்கள் கருத்தும் கூட, தொழிலாளர்களுடைய கருத்தும் கூட, சிபிஎம்மினுடைய கருத்தும் கூட. ஆனால் இன்றைக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் முழுதும் தொழிலாளர்களுக்கு விரோதமான மாற்றங்கள். ஒரே ஒரு உதாரணம் சொன்னால், 8 மணி நேர வேலை என்பதற்கு இன்றைக்கு சட்டத்திலேயே கிட்டத்தட்ட அது ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே தொழிலாளி வேலைக்கு வந்துட்டால் 9.5 மணி நேரத்துக்குள்ளே 8 மணி நேரம் என்று இருக்கிறது. அதை 12 மணி நேரமாக மாற்றணும் என்றிருக்கார். அப்போ அது யாருக்காக? தெளிவாக இருக்குது, இது சாம்பிள் தான், ஒரு சோறு பதம் தான். ஆகவே இன்று ஏற்படுகிற சட்ட மாற்றங்கள், இன்று அரசாங்கம் உருவாக்குகிற கொள்கைகள், அது அனைத்து பகுதி தொழிலாளர்களும், அது இன்றைக்கு தொழிலாளர்களை பிளவுபடுத்துவதற்குள்ள பல முயற்சி இருக்குது. கேட்டகரி சங்கங்களாக, கிரேடு வாரி சங்கங்களாக, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். 70ஆம் ஆண்டுகளிலே 80ஆம் ஆண்டுகளிலே இருந்த அளவுக்கு அது இல்லை. ஓரளவுக்கு அந்த உணர்வு வலுப்பெற்று வருகிறது. நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பது 91க்கு பிறகு மத்திய தொழிற்சங்கங்கள் உருவாக்குகிற ஒற்றுமை, அல்லது துறை வாரியாக பல துறைகளில் ஏற்படுகிற ஒற்றுமை, அந்த ஒற்றுமை உணர்வு என்பது கொஞ்சம் மேலோங்கி வந்திருக்கிறது. இந்த பிரிவினைகள் கொஞ்சம் குறைகிறது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் வேறு விதமான அந்த பிரிவினை சக்திகள் பயன்படுத்துகிறார்கள். அது ஊர் பேரில் உள்ள அமைப்புகளாக வருகிறது.
ஜாதி பேரில் உள்ள அமைப்புகளாக வருகிறது, மதவாரியாக அமைப்புகள் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 130,000 தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்கள் பேரில் உள்ள அமைப்புகளாக தொழிலாளர்களை உருவாக்கி பிளவு கொடுத்துகிறார்கள். இப்படி பலவிதமான பிளவுகளுக்கு இடையிலும் இந்த கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் போராட வேண்டும் என்பதுதான் மாற்றை தவிர வேறு மாற்றம் இல்லை. ஆகவேதான் மேதினத்தன்றைக்கு தொழிலாளர்களை பற்றி பேசுகிற போது, மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி பேசுகிற போது, இந்த கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் எல்லா விதமான வேற்றுமைகளையும் ஒதுக்கி வைத்து கொண்டு, எது சொந்த பிரச்சனையாக கருதப்பட வேண்டுமோ அதை சொந்த பிரச்சனையாக கருதி, எது சமூகத்தில் அகற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதோ அதை அகற்றுவதற்காக போராடி, இந்த கொள்கைகளுக்கு எதிராக ஒற்றுமையோடு போராட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. ஆகவே இதுக்கு ஒரே வழிதான், பாதிக்கப்படுகிற அனைத்து மக்களுடைய ஒற்றுமை. அதற்கு நிச்சயமாக போராடினால் வெற்றி பெற முடியும் என்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளி, 130 ஆண்டுகளுக்கு மேலாக மேதினத்தை மேதினம் உருவாகி தொடர்ச்சியாக அதை நினைவுபடுத்துகிற தொழிலாளி வர்க்கம், 1923 தான் இங்கே நம்ம மேதினத்தை கொண்டாடுத்துவோங்கிறோம். சிங்காரவேலர் அது நமக்கு செய்தார். அப்போ அதுக்கு பிறகும் கூட உலகத்தில் இன்றைக்கு கூட எப்படி இருக்கிறது, இந்த மே தினத்திற்கே கூட நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளில் வரக்கூடிய மாற்றம். நேற்றைக்கு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தொழிலாளத்துறை அமைச்சர், ஹரியானா மாநில அரசு, மனோகர் கட்டாருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசாங்கம், அந்த லேபர் மினிஸ்டர் தொழிலாளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, மே தினம் என்பது எங்களுடைய அஜெண்டாவிலே இல்லை, நாங்கள் மே தினத்தை அங்கீகரிக்கவில்லை. மே தினம் எப்படி உருவானது என்பது உங்களுக்கு தெரியும், ஆகவே மே தினத்தை எந்த வகையிலும் அதை ஏற்பது என்ற பேச்சுக்கு இடமில்லை. எங்களை பொறுத்த மட்டிலும் தொழிலாளர் தினம் என்பது விஸ்வகர்மா தினம்தான், தீபாவளிக்கு அடுத்த நாள். தீபாவளிக்கு அடுத்த நாள் விஸ்வகர்மா தினம், அது கொண்டாடுபவர்கள் ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மே தினம் எப்படி உருவானது உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிற போது அதில் உள்ள அம்சம் என்னன்னு சொன்னால், மே தினம் தொழிலாளி தன்னுடைய போராட்ட உரிமையை நிலைநாட்டிய நாள், நிலைநாட்டுவதற்காக போராடுகிற நாள். அந்த போராட்டம் என்பதை ஏற்க முடியாது என்று ஹரியானா அரசு சொல்கிறது. அது நாக்பூரிலிருந்து ஹரியானாவுக்கு வந்திருக்கிறது, ஹரியானாவிலிருந்து டெல்லியில் அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற நாளாக 1918 மே தினமாக அதுக்கு முன்னாடியாங்கிறது நமக்கு தெரியாது. ஆகவே இது எல்லாமே ஒற்றுமைக்கு வரக்கூடிய ஆபத்துகள், சவால்கள். இந்த சவால்களை சந்தித்து கொண்டு நாம் ஒற்றுமை, அதில் மொழி கிடையாது, அதில் இடம் கிடையாது, பன்னாட்டு நிறுவனமா என்பது கிடையாது, பொதுத்துறை நிறுவனமா என்பது கிடையாது. பன்னாட்டு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய கம்பெனி தான், ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது பொதுத்துறையிலும் இதே நிலைதான். ஆகவே பொதுத்துறை தனியார் துறை என்கிற வேறுபாடு இல்லாமல், பன்னாட்டு நிறுவனம் உள்நாட்டு நிறுவனம் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த சுரண்டல் நடைபெற்று கொண்டிருக்கிற போது எல்லா வேறுபாடுகளையும் மறந்து கொண்டு தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்பதுதான் தொழிலாளர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவது. இந்த மே தினத்திலும் கட்சியின் சார்பாக அதைத்தான். உற்பத்தி முறையில் மாற்றம் ஏற்படுகிற போது தொழிலாளர்களும் அவர்களுடைய போராட்ட வடிவங்களிலும் அணுகுமுறைகளிலும் மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருக்கு. பிரச்சனை என்னென்னா, எல்லா தளங்களிலும் உள்ள உற்பத்தியில் ஈடுபடுகிற தொழிலாளர்களை நம்மால் இணைக்க முடிகிறதா என்பதுதான் பிரச்சனை. அதில் சில துறைகள் இணைக்கப்படவில்லை அல்லது ஒன்றுபடுத்தப்படவில்லை என்பதாலேயே இந்த போராட்டங்கள் உலகத்து ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி துறையை சார்ந்த தொழிலாளர்களும், நீங்கள் எவ்வளோதான் ஆட்டோமேட்டட் நிறுவனமாக இருந்தாலும், எல்லா தொழிலாளர்களும் இன்று ஒரு நாள் வேண்டாம், சில மணி நேரங்கள் வேலை செய்வதில்லை என்று நிறுத்திவிட்டால், உண்மையிலே நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம், அசையவில்லை என்றால் அசையாது என்பது தான். ஆகவே அடிப்படையில் வேலை நிறுத்தம் பயன்பட்டதா இல்லையா என்பது, அந்த கேள்வியை எழுப்புவதே என்பதே ஒரு நம்பிக்கையின்மையை விதைப்பதற்காக எழுப்பக்கூடிய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். சரிதான், இன்னைக்கும் ஒரு சில பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களை முழுமையாக திரட்ட முடியவில்லை. தொழிலாளர்களை திரட்டி இருப்பது என்பது 25%. பொதுவாக பேசுகிற போது நம்ம என்ன பேசுகிறோம்னா, நம்ம அறியாமலேயே சாதாரணமாக ஜனங்க என்ன பேசுகிறாங்கன்னா, கண்டவனெல்லாம் சங்கம் வச்சுட்டாயான்னு. ஒரு
அது பேசுகிறவனும் ஒரு தொழிலாளியாக இருப்பான் பாருங்க. அப்போ அது ஒரு உணர்வு உருவான நிலை. ஆனால் உண்மை என்ன, 75% இந்திய உழைப்பாளி மக்கள் எந்த அமைப்பிலும் உறுப்பினர்களாக இல்லை என்பது. 100 தொழிலாளர்கள் சங்க ரீதியாக திரண்ட நிறுவனங்கள் அல்லது துறைகள் என்பது மிக மிக குறைவு. ஆகவே அது முழுமைப்படுத்துவது இது. ஆனால் முழுமைப்படுத்தி தான் போராட்டம்னு சொல்கிறதுங்கிறது அது வந்து கற்பனை கதை. அது போகாதவருக்கும் வழிகாட்டுற ஏற்பாடு. ஆகவே இது சிறுக சிறுக இது உருவாகிற போதே 1918 தான் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் உருவானது என்று சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கோம். 1908 20th century துவக்க காலத்திலே திருநெல்வேலியில் வஉசி தலைமையில் நடந்த போராட்டத்திலிருந்து திலகர் கைதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களிலிருந்து இந்த போராட்டங்களெல்லாம் அங்கே அக்டோபரில் லெனின் போராடி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவிலிருந்து முதிர்ச்சி பெற்ற இந்திய தொழிலாளர்கள் அரசியல் கொள்கைகளுக்காக போராடுவது என்பது. ஆகவே என்னென்ன பிரச்சனைனா, சொந்த பிரச்சனைகளுக்காக கூட பொருளாதார கோரிக்கைகளுக்காக கூட போராட முன்வராத தொழிலாளி, அவனை அரசியல் மாற்றத்திற்காக போராடுகிற தொழிலாளியாக மாற்றுவது என்கிற ஒரு மிக கடுமையான பணி இருக்கக்கூடியது. ஏன்னா டைவர்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பல வகையான திரிவுகள் இருக்கிறது, பல வகையில் அவனுடைய ஒற்றுமையை சிந்தனையை குலைச்சிக்கொண்டே இருக்காங்க. தொழிற்சங்க இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலவீனமாக நாம் பார்ப்பது, இன்றைக்கும் சங்க ரீதியாக திரண்டவர்களை கூட முழுமையாக தங்களோடு இணைத்து வைத்துக் கொள்வது என்பது இயலாமல் இருக்கிறது பல காரணங்களால். ஒரு தொழிற்சங்க கோஷம் ரொம்ப ரொம்ப சரியானதாக இறக்கப்பட்டது. இந்த பிரச்சனை இல்லை, ரீச் த அன்ரீச், ரெண்டே வார்த்தை, ரீச் த அன்ரீச். இதுவரை எட்டாதவர்களை எட்டுக, அந்த எட்டாதவர்களை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 1, சங்கத்தில் சேர்ந்த பிறகும் தினசரி எட்ட முடியாதவர்களாக இருப்பவர்கள். இன்றொன்று, ஏதேனும் ஒரு சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எட்ட முடியாதவர்களாக இருப்பவர்கள். எந்த சங்கத்திலும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட. அப்போ அது அந்த அந்த கோஷத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன, அது சொல்லுவதற்கு காரணம் அது வந்து அது ஒரு அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே இன்றைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய பலவீனமும் இருக்கிறது. அந்த பலவீனங்களை அங்கீகரித்து கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்வியில் இருந்த ஒரு அம்சம், இந்த போராட்டங்கள் என்பது பயன் தராது என்று சொல்கிறார்களே என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியதல்ல. அது உடனடியாக பலன் தராது என்றால் நீ முதல் கடைசி படி ஏறி மாடியில் இருக்கணும் அப்படிங்கிறது, நீ முதல் படியை ஏறவே நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம்னா முதல் படியை ஏறினா ரெண்டாவது படியை பற்றி சிந்திக்கணுமே தவிர, 10 இருக்கிறது என்று கீழே இருந்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருப்பதால் நிச்சயமாக நடக்காது. ஆகவே கட்டம் கட்டமாகத்தான் முன்னேற முடியும். அந்த முன்னேற்றத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்புகளை உடைத்தெறிந்து முன்னேற வேண்டியிருக்கிறது, எதிர்ப்பு சக்திகள் வலுவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தொழிலாளி யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அமைப்பு ரீதியாக ஒன்றிணைந்து போராடுவது என்கிறது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. இது தனியாக எடுத்துக்கொள்வது என்றால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் தான். உழைப்பவன் என்பவன், இன்று நவீன கருவியில் உழைக்கக்கூடியவர்களும் ரொம்ப சாதாரண தொழிலாளியாக, ஒரு துப்புரவு தொழிலாளியோ சுமை தூக்குகிற தொழிலாளியோ என்று இருக்கக்கூடிய இவர்களும், அவர்களும் உழைக்கிறார்கள், நீங்களும் உழைக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பினுடைய தன்மையும் உழைக்கக்கூடிய இடமும் உங்கள் உழைப்பினுடைய பலனும் அதிலிருந்து உருவாகக்கூடிய விளைவுகளும் என்பது மாறுபட்டதாக இருந்தாலும் நீங்களும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த இளைய தலைமுறையினர், நவீன தொழில்நுட்பத்துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பிரச்சனைகளை அணுக வேண்டும். அப்படி அணுகுகிற போது இந்த உழைப்பு என்பது ஒரு பெரும் பகுதி சுரண்டப்படுகிறது என்பது புரியும். இன்றைக்கி எனக்கு அதாவது அது சொல்லுவதற்கு தயாராக இல்லை விட்டாலும், சொன்னதில்ல ஐடி துறை நல்ல உதாரணம். ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்று எந்தெந்த வடிவத்தில் சுரண்டப்படுகிறார்கள் என்பது வெளியில் உள்ளவர்களுக்கு தெரிவதை விட நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது வேணும்னா கண்ணை மூடிக்கொண்டு எதுவும் தெரியவில்லை என்று சொல்லலாமே தவிர, அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் விவரம் புரியாதவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்கள் நவீன சமுதாயத்தினுடைய
பிறவிகள் என்கிற முறையில் இந்த 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய விளைவுகள். ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த மில்லேனியம் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் இருக்க, அது இப்போ ஒரு டீகேட் முடிஞ்சு போச்சு. அந்த ஜெனரேஷன் உணர்வு பூர்வமாக இதை பார்க்கணும். அவர்களுடைய சொந்த அனுபவங்கள் இப்போ கண்ணு முன்னால் இருக்குது. ஃப்ரீ வேர்ல்ட் என்பது ஃப்ரீ அல்ல என்பதை அவர்கள் இன்றைக்கு உணர்கிறார்கள். ஃப்ரீ மார்க்கெட் என்பது அது சிலருக்கு தான், எல்லோருக்கும் அல்ல என்பது உணர்கிறார்கள். இதில் எல்லாமே அந்த வார்த்தையை அவர்கள் விரும்பலைனாலும் உழைப்பு சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர் என்பது உள்ளடங்கி இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு புரிகிறது. எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தொகை உண்மையிலேயே எந்த அளவுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்பது. ஒரு நாளைக்கு இத்தனை கோடி வருமானம் சுந்தர் பிச்சைக்கு என்று பத்திரிகைகளில் செய்தி வருவது என்பது அவருடைய உழைப்பிலிருந்து உருவானது தானா என்கிற கேள்வியை இவர்கள் எழுப்ப வேண்டும். அதைவிட எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு சுரண்டல், எவ்வளவு நெருக்கடி, வேர்வையை வழித்து கொற்றவன் தான் தொழிலாளிங்கிறது இல்லை. ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்துக்கிட்டும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, சுரண்டப்படுகிற தொழிலாளி தான் என்பதை அனுபவ ரீதியாக இந்த இளைஞர்கள் உணர வேண்டும் என்பதுதான். நீ நாளைக்கே சங்கத்தில் சேர்ந்து கொடிபிடிங்கிறதெல்லாம் இல்லை, குறைஞ்சபட்சம் நாம் சுரண்டப்படுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிற மனோநிலைக்கு வாருங்கள் என்பதுதான் நிச்சயமாக. என்ன, ஒரு தொழிலாளிங்கிற முறையில் 16 வயதில் வேலைக்கு போன ஒரு தொழிலாளிங்கிற முறையில் ஒரு பர்சனல் அப்பீலோட இந்த விஷயத்தை பார்த்தா, ஒரு 54 வருஷம் ஆயிடுச்சு. இதனுடைய அனுபவத்திலிருந்து இந்த இளைய தலைமுறையினருக்கு சொல்லுவது இதுதான். இந்த கொடுமை, இந்த சுரண்டல் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்பது, இது முதலில் இதை உணர வேண்டும். அந்த உணர்விலிருந்து தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவதை விட அவர்களாகவே அதிலிருந்து முடிவு செய்ய முடியும். இந்த கொடுமையெல்லாம் தாங்குவது என்று சிக்காகோவில் தொழிலாளர்கள் நினைத்திருந்தால் இந்த மாற்றம் வந்திருக்குமா என்பது. சிக்காகோவில் 8 மணி நேரத்துக்காக போராடிய, அன்று குரல் எழுப்பிய, அன்று உயிர் நீத்த, அன்று அதை ஒட்டி தூக்கிலேறிய எந்த தொழிலாளியும் 8 மணி நேரம் அனுபவிக்கல. இன்றைக்கும் உலகத்தில் 8 மணி நேரம் என்பது இல்லாதவர்கள் இந்தியாவில் பல இருக்காங்க. இந்த நவீன தொழிலாளி என்கிற தொழில்நுட்ப தேர்ச்சி பெற்ற இளைஞர்களும் கூட 8 மணி நேரம் என்பது அவர்களுடைய வேலை நேரமாக பார்க்குறாங்க. 8 மணி நேரம் வேண்டாம், நாங்கள் 6 மணி நேரத்திலே செய்ய முடியும், நாங்கள் ஃப்ளெக்ஸி லேபர், வீட்டிலிருந்தே வேலை செய்ய முடியும். வீட்டிலிருந்தே வேலை செய்கிற போதும் வேலை என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பி விடை தேடுங்கள். கேள்விக்கு விடை தேடி விடைகளுக்கு தீர்வு காணுங்கள்.